அருள்மொழியும் இரு அருண்மொழிகளும் பன்னிரண்டு அடியார்களுடன் நம்பியாண்டார் நம்பி முடித்தார் என்றால் அவர் வகுத்த திருமுறைகளும் பிற்பாடு பதினொன்றோடு இன்னொன்று கூட்டி கொண்டு பன்னிரண்டாக பூர்த்தியாயிற்று. ராஜராஜ சோழனுக்கு பின் சந்ததியான அனபாய சோழனின் காலத்தில் 63 சரித்திரத்தை ஹெக்யோகிராஃபி லிட்ரேச்சரில் மகான்கள் சரித்த இலக்கியத்தில் லோகத்திலேயே இதற்கு சமானமில்லை என்று எல்லோரும் கொண்டாடும்படியாக திருத்தொண்டர் புராணம் என்று சேக்கிழார் அனபாயே சோழ மகாராஜாவின் பிரதம மந்திரியாய் இருந்தவர் பாடி கொடுத்தார். பெரிய புராணம் என்று அதைத்தான் சொல்கிறோம். அதுவே 12 திருமுறை. அந்த அனபாயன்தான் 2 குலோத்துங்கன் என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். ஒரு பொருத்தம் என்னவென்றால், 11 திருமுறைகளை வகுக்க செய்த ராஜராஜ சோழனுக்கு அப்பா அம்மா வைத்த பெயர் இயற்பெயர் அருண்மொழி என்பது. 12 திருமுறை பாடின சேக்கிழாரின் இயற்பெயரும் அருண்மொழிதான். தமிழ் மக்களை வாழ வைக்கும் அருள் மொழிகளையெல்லாம் ஒரு அருண்மொழி கண்டுபிடித்து கொடுத்தான். இன்னொரு அருண்மொழி அந்த அருள்மொழி அருளியவர்களின் சரித்திரங்களை படைத்து கொடுத்திருக்கிறார். இதற்கெல்லாம் அருளியவர் விக்னேஸ்வரர். தமிழ் மக்களுக்கு இகம் பரம் இரண்டும் கிடைப்பதற்கு அவர் செய்திருக்கிற உபகாரம் வேறு யாரும் செய்யவில்லை.